வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் விருப்பு இலக்கங்களை அந்தந்த மாவட்ட செயலகங்களிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அனைத்து மாவட்டங்களினதும் விருப்ப பட்டியல்கள் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு கிடைத்துள்ளதாகவும் விருப்ப பட்டியல்களை சரிபார்த்து மாவட்ட செயலகங்களுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீரத் நாயக் தெரிவித்துள்ளார். மேலும் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு வேட்பாளருக்கு செலவிடப்படும் குறைந்தபட்ச தொகை இன்று வர்த்தமானி மூலம் அறிவிக்கப்படவுள்ள அதே நேரம் பொது தேர்தல் தொடர்பான உத்தரவுகளை அமல்படுத்துவது தொடர்பான அறிவுறுத்தல்களை வழங்குவதற்காக அமைச்சர்களின் செயலாளர்கள் மற்றும் அனைத்து நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்குகளை தொடர்ச்சியாக தாக்கல் செய்து இலங்கை தமிழரசு கட்சியை முடக்க சிலர் கனவு காண்கின்றனர். அதற்கு நாம் ஒருபோதும் இடமளியும் என இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார். இது குறித்து மேலும் தெரிவித்த அவர், இலங்கை தமிழரசு கட்சிக்கு எதிராக அதிருப்தியாளர்கள் அத்தனை வழக்குகளையும் தாக்கல் செய்யலாம். ஆனால் அவ்வழக்குகளை நீதிமன்றத்தில் நாம் முறியடித்தே தீருவோம். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் தெரிவின் போது எம்மால் பிரேரிக்கப்பட்டு பல வேட்பாளர்களை புறந்தள்ளி சிலர் தன்னிச்சையான முடிவுகளை எடுத்து வேட்பாளர்களை நியமித்துள்ளமை உண்மைதான். அதனை நான் ஏற்கவில்லை. அதனால் தான் இம்முறை தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளில் இருந்து விலகி நிற்கின்றேன். ஆனாலும் நான் தமிழரசு கட்சியில் இருந்து விலகவில்லை. தமிழரசு கட்சியை முடக்க சிதைக்க அழிக்க நாம் ஒருபோதும் இடம் அளியோம். எமது கட்சியை பாதுகாக்க நாம் எத்தனையோ தியாகங்களை செய்துள்ளோம். அதனை சிலர் இன்று மறந்து செய்யப்படுகின்றனர். அதுதான் எமக்கு வேதனையாக அளிக்கின்றது என்றார். சூரிய மின்கல யானை வேலி அமைக்கும் பணி இன்றைய தினம் கிளிநொச்சியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. காட்டு யானைகளிடம் இருந்து விவசாயிகளின் வாழ்வாதார பயிர்களை பாதுகாக்கும் நோக்குடன் உலக வங்கியின் நிதியுதவியில் காலநிலைக்கு சீரமைவான நீர்ப்பாசன விவசாய திட்டத்தின் கீழ் குறைந்த சூரிய மின்கல யானை வேலி அமைக்கும் பணி நேற்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. பூனகரி கமநல சேவை நிலையத்திற்கு உட்பட்ட செம்மன்குன்று பகுதியில் குறைத்த பணி ஆரம்பித்து வைக்கப்பட்டது. குறைத்த திட்டமானது வட மாகாணத்தில் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களை உள்ளடக்கி மேற்கொள்ளப்படுகின்ற நிலையில் கிளிநொச்சியில் பூனகரி அக்கராஜன் குளம் முழங்காவில் கமநல சேவை நிலையத்திற்கு உட்பட்டு தெரிவு செய்யப்பட்ட பகுதிகளில் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்வில் காலநிலைக்கு சீரமைவான நீர்ப்பாசன விவசாய திட்டத்தின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகாரி சாம்பசிவம் கேசிகா பூனகரி கமநல சேவை நிலைய அபிவிருத்தி உத்தியோகத்தர் குணசீலன் மற்றும் விவசாயிகள் உள்ளிட்ட சிலர் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பால்பண்ணையின் பால் உற்பத்தி தொழிற்சாலைக்கு நீதிமன்ற உத்தரவில் சீல் வைக்கப்பட்டுள்ளதுடன் 70,000 ரூபாய் தண்டமும் விதிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி பொது சுகாதார பரிசோதகர் ப சஞ்சீவன் தலைமையிலான குழுவினரால் திருநெல்வேலி பால் தொழிற்சாலை கடந்த ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. இதன் போது குறைந்த தொழிற்சாலை சுகாதார சீர்கேட்டுடன் இயங்குவது அவதானிக்கப்பட்டதுடன் பொது சுகாதார பரிசோதகரால் இனங்காணப்பட்டு சுமார் 30-க்கும் மேற்பட்ட குறைபாடுகள் நிவர்த்தி செய்வதற்கு எழுத்து மூலமான அறிவித்தல் வழங்கப்பட்டது. இவ் அறிவித்தல் பால் தொழிற்சாலை தலைவர் முகாமையாளர் மற்றும் பணிப்பாளர் சபையினருக்கு உரிய தெளிவுபடுத்தல்களுடன் வழங்கப்பட்ட நிலையில் மீண்டும் கடந்த 12ஆம் தேதி பொது சுகாதார பரிசோதகர் ப சஞ்சீவின் தலைமையிலான குழுவினரால் மீண்டும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. இதன் போது 2 மாதங்கள் கடந்த நிலையிலும் குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்படாமை அவதானிக்கப்பட்டதை அடுத்து நேற்று முன்தினம் யாழ்ப்பாணம் மேலதிக நீதி நீதிமன்றம் பால் தொழிற்சாலை முகாமையாளருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கினை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட மேலதிக நீதிவான் எஸ் லெனின்குமார் பொது சுகாதார பரிசோதகர் ப சஞ்சீவினால் மன்றில் மேற்கொள்ளப்பட்ட சமர்ப்பணத்தினை கருத்தில் கொண்டு குறைந்த தொழிற்சாலையினை சீல் வைத்து மூடுமாறு பணிப்புரை விடுத்துள்ளதுடன் 70,000 ரூபாய் தண்டப்பணமும் விதிக்கப்பட்டு திருத்த வேலைகள் முடிந்தவுடன் பொது சுகாதார பரிசோதகரினை மன்றுக்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பணித்துள்ளார். இதனை அடுத்து பொது சுகாதார பரிசோதகர் சஞ்சீவனால் குறைந்த பால் தொழிற்சாலை சீல் வைத்து மூடப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது.
நாடு முழுவதும் தொடரும் சீரற்ற காலநிலையால் உண்டான அனர்த்தங்களில் மொத்தம் 35,391 குடும்பங்களைச் சேர்ந்த 1,37,792 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் தகவலின்படி அனர்த்தங்களினால் மூவர் உயிரிழந்தும் இருவர் காயமடைந்தும் உள்ள அதே நேரம் ஒரு வீடு முழுமையாகவும் 344 வீடுகள் பகுதி அளவிலும் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2,222 குடும்பங்களை சேர்ந்த 9,591 நபர்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நிலவும் கடும் மழையுடன் கூடிய காலநிலை படிப்படியாக குறையும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளதோடு வெள்ளநீர் வடிந்து செல்வதால் தொற்று நோய்கள் பரவும் அபாயம் உள்ளதாகவும் பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. வயிற்றுப்போக்கு, எலிக்காய்ச்சல் மற்றும் புழுநோய்கள் போன்ற அறிகுறிகள் காணப்பட்டால் கூடிய விரைவில் மருத்துவ சிகிச்சை வருமாறும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. மதுரையில் இருந்து சிங்கப்பூர் சென்ற ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்துக்கு வெடிகுண்டு அச்சுறுத்தல் இருப்பதாக வெளியான செய்திகளை அடுத்து விமானம் நேற்றிரவு சாங்கி விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறங்கியுள்ளதாக விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தமிழகத்தின் மதுரையில் இருந்து சிங்கப்பூர் நோக்கி சென்ற AXP 684 என்ற ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்துக்கு வெடிகுண்டு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது என தகவல் வெளியானது. இது தொடர்பில் சிங்கப்பூர் பாதுகாப்பு அமைச்சர் எங் ஹென் வெளியிட்டு பதிவில் மின்னஞ்சல் மூலமாகவே இந்த அச்சுறுத்தல் பற்றிய தகவல் தெரிய வந்திருந்ததாகவும் இதனால் எங்களுடைய விமான படையை சேர்ந்த F-15 SG-4 விமானங்கள் இரண்டு பாதுகாப்புக்காக அந்த விமானத்துடன் சென்றன. அவ்விமானம் மக்கள் நெருக்கம் அதிகமுள்ள பகுதியில் இருந்து வேறு பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டு இறுதியாக நேற்று இரவு 10 மணியளவில் சிங்கப்பூர் சாங்கி விமான நிலையத்தில் தரையிறக்கம் செய்யப்பட்டது. மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் கூறியிருந்தனர். இதேவேளை விமானத்தில் பயணித்தவர்களின் எண்ணிக்கை இன்றும் வெளியிடப்படவில்லை எனவும் சம்பவம் குறித்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் உடனடி அறிக்கை எதையும் வெளியிடவில்லை. நேற்றைய தினம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட 7 இந்திய விமானங்களில் மதுரையில் இருந்து சிங்கப்பூர் செல்லும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம், டெல்லி சிகாகோ ஏர் இந்தியா விமானம், ஜெய்ப்பூர் பெங்களூரு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், தம்மம் லக்னோ இண்டிகோ விமானம், தர்பங்கா மும்பை ஸ்பைஸ் ஜெட் விமானம், சிலிகுரி பெங்களூரு ஆகாச ஏர் விமானம் மற்றும் அலையன்ஸ் ஏர் அமிர்தசரஸ், டெராடூன், டெல்லி விமானம் ஆகிய விமானங்கள் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் கருப்பின மக்களுக்கு அதிக பொருளாதார வாய்ப்புகள் மற்றும் பிற வாய்ப்புகளை வழங்குவதற்கான திட்டத்தை நேற்றைய தினம் அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டங்களில் 1 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் சலுகையுடன் கூடிய சிறு வணிக கடன்கள் மற்றும் பொழுதுபோக்கிற்காக கூட்டாட்சி மட்டத்தில் கஞ்சாவை சட்டபூர்வமாக்குவதற்கான வாக்குறுதி மற்றும் கருப்பின தொழில் முனைவோர் புதிய தொழில்துறையில் அணுகலை உறுதி செய்வது ஆகியவை அடங்குவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலில் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த டொனால்டு டிரம்பினை எதிர்கொள்வதற்கு சில வாரங்களுக்கு முன்பு கருப்பின மக்களின் ஆதரவை பெறும் முயற்சியில் ஜனநாயக கட்சி வேட்பாளரின் இந்த அறிவிப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அண்மையில் கருத்து கணிப்புகளின்படி 70% கருப்பின வாக்காளர்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் கமலா ஹாரிஸை ஆதரிப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 4 ஆண்டுகளுக்கு முன்னரான கடந்த தேர்தலில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனை 85% கருப்பின மக்கள் ஆதரித்திருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. இலங்கை மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான 2வது T20 போட்டியில் இலங்கை அணி 73 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது. போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் துடுப்பெடுத்தாட தீர்மானித்தது. அதன்படி முதலில் துடுப்பெடுத்தாடிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் 5 இலக்குகளை இழந்து 162 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இலங்கை அணி சார்பில் பெத்தும் நிசங்கு அதிகபட்சமாக 54 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். இதேவேளை 163 என்ற வெற்றி இலக்கை நோக்கி 11 துடுப்பிடி தாடிய மேற்கிந்திய தீவுகள் அணி 16.1 பந்து பரிமாற்றங்களில் அனைத்து இலக்குகளையும் இழந்து 89 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றுக்கொண்டு தோல்வியை தழுவிக்கொண்டது. பந்து வீச்சில் துனித் பெல்லாலுக்கு 3 இலக்குகளையும் மகேஷ் தீக்ஷணர், சரத் ஹசலங்கு மற்றும் வனிந்து ஹசரங்கு ஆகியோர் தலா 2 இலக்குகளை வீழ்த்தியிருந்தனர். இதற்கமையும் 3 போட்டிகள் கொண்டு தொடர்ந்து இலங்கை மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகள் தலா 1 வெற்றிகளை 1-1 என்ற கணக்கில் சமநிலையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலியுலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலியுலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.